ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்எம் ரிவ்யூஸ். ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத ஓரம் வச்சுட்டா, படத்தோட கலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஹிட்டா ஃப்ளாப்பா பிளாக் பாஸ்டர்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. பீஸ்ட் படம் நம்ம யாரும் ஃப்ளாப் ஆச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்டாக ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் தலைவர் பிஸ்னஸ் வைஸ் பீஸ்ட் ஹிட்டு படம்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் போகும், தியேட்டர் ஓனர்ஸ் பொழப்பு எப்படி, எவ்வளோ கலெக்ட் பண்ணால் ஒரு படம் ஹிட்டுன்னு சொல்கிறாங்க, பிரேக் ஈவன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். சில பேர் ஒரு படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் வைக்கிறாங்களோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்தால் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கிடையாது, அதுக்கு கீழே வந்தால் நஷ்டம், அதுக்கு மேலே வந்தால் லாபம்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது தப்பு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. படம் எடுக்கிற ப்ரொடியூசர், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர், அதை போட்டு காட்டுற தியேட்டர்ஸ் ஆர் மல்டிப்ளெக்ஸோட ஓனர்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தன்னோட கை காசு வச்சு இல்லைனா ஃபினான்சியர்ஸ் கிட்ட கடன் வாங்கி ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடுவார். அதுக்கப்புறமா அந்த ப்ரொடியூசர் எடுத்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செல் பண்ணுவார். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை தியேட்டருக்கு ரெண்ட்டுக்கு விடுவாங்க. சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் டைரெக்டாக தியேட்டருக்கே படம் விட்டுருவாங்க. இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். இப்போ படத்தோட கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் மூணு விதமாக இருக்கும், கிராஸு, நெட்டு, ஷேரு. ஃபஸ்ட்டு கிராஸு. கிராஸ்னால் ஒரு படம் எல்லா தியேட்டரில் கலெக்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட். அதாவது ஒரு தியேட்டரில் ஒரு டிக்கெட் 100 ரூபாய் இருக்குது, அந்த தியேட்டரில் 500 பேர் படம் பார்க்குறாங்கன்னா மொத்த கலெக்ஷன்ஸ், அதாவது 100 ரூபாய் இன்ட்டு 500 பேர், 50,000 ரூபாய், இதுதான் அந்த பர்டிகுலர் தியேட்டரோட கிராஸு. இந்த மாதிரி எல்லா தியேட்டர்ஸோட கலெக்ஷன்ஸை ஆட் பண்ணால் தான் டோட்டல் கிராஸ் கலெக்ஷன்ஸ் வரும் ஒரு படத்துக்கு. இப்போது நெட்டு. வந்திருக்கிற கிராஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து கவர்மெண்ட் டேக்ஸ் எடுத்துட்டால் நெட் கலெக்ஷன்ஸ். இந்த டேக்ஸு தான் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அதர் லாங்குவேஜ் படத்துக்கு 15%, நம்ம தமிழ் படத்துக்கு டேக்ஸ் கிடையாது. கேரளாவில் 10%, கர்நாடகாவில் நம்மள மாதிரி கன்னடா படத்துக்கு டேக்ஸ் கிடையாது, வெளியே படத்துக்கு 30%, ஆந்திராவில் 15%, சில வடக்கன் ஸ்டேட்ஸ்லாம் 45-50% வாங்குவாங்க. அதுக்கு தான் அவங்க படம்லாம் இந்த மாதிரி இருக்கும். அஸ்ஸாமு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், பஞ்சாப்லலாம் டேக்ஸே கிடையாது டோட்டலாக. இப்போது ஷேர். கிராஸ்லேருந்து டேக்ஸ் கட்டின பிறகு இருக்கிற அமௌண்ட்டில் தியேட்டர் ரெண்ட் மைனஸ் பண்ணால் ஷேர் வரும். இதுதான் ஃபைனல் கலெக்ஷன். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ப்ரொடியூசருக்கு போய் சேரும். தியேட்டர் ரெண்ட்டு ரெண்டு விதமாக இருக்கும், சிங்கிள் ஸ்க்ரீன் ரெண்ட் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் ரெண்ட். சிங்கிள் ஸ்க்ரீன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கமலா, காசி, காசினோ தியேட்டரு இதெல்லாம். மல்டிப்ளெக்ஸ்னால் இந்த ஐநாக்ஸு, பிவிஆர், எஸ்பிஐ இதெல்லாம் மல்டிப்ளெக்ஸு. சிங்கிள் ஸ்க்ரீன் ரெண்ட்டு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க ரெண்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மீதி காசை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தருவாங்க. ரெண்ட்டு எவ்வளோன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர் ஓனர்ஸும் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அது மாறிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் வந்திருக்கிற கலெக்ஷன்ஸில் அப்ராக்ஸாக 10-25% அளவுக்கு ரெண்ட் இருக்கும். இது டிபெண்டாக இருக்கும், சிட்டி சென்டரில் இருக்கிற தியேட்டருக்கு அதிகமாக இருக்கும், தூரமாக இருக்கிற தியேட்டருக்கு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி. பெரிய ஸ்டார் படங்கள்லாம் வந்தால் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்க டகால்டி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டிக்கெட் 1,000 ரூபாய், 2,000 ரூபாய்னு விற்று காசு பண்ணிப்பாங்க. அடுத்து மல்டிப்ளெக்ஸ் ரெண்ட்டு. இவங்க ஃபஸ்ட் வீக் வந்த கலெக்ஷன்ஸில் 50% எடுத்துக்கிட்டு மீதி 50% டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட் வீக்கில் 42% எடுத்துப்பாங்க. தேர்ட் வீக்லேருந்து படம் ஓடுற வரைக்கும் ஃப்ளாட்டாக 30% எடுத்துக்கிட்டு மீதி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை 100 கோடி வச்சு எடுத்திருக்காங்கன்னா அதை 150 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்பாங்க. அந்த படம் தியேட்டரில் 300 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 300 கோடி தான் படத்தோட கிராஸ் கலெக்ஷன். இந்த 300 கோடியிலேருந்து கவர்மெண்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணி தியேட்டர் ரெண்ட் மைனஸ் பண்ணால் அப்ராக்ஸாக ஒரு 150 கோடி வரும். இதுதான் ஃபைனல் கலெக்ஷன். இதை ஷேர்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட்டு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு போய் சேரும். எப்போவுமே ஃபைனல் கலெக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் கிராஸ்லேருந்து ஆவரேஜாக 50% எடுத்துடணும். ஏன்னா சில சுச்சுவேஷன்ஸில் டேக்ஸ் அதிகமாக இருக்கும், ரெண்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டேக்ஸ் கம்மியாக இருக்கும், ரெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராசஸில் ப்ரொடியூசர் சேஃப் தான். ஏன்னா லாபத்துக்கு தான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட படத்தை விற்பார் ப்ரொடியூசர். அதுக்கப்புறமா படம் ஓடினாலும் ஓடலனாலும் ப்ரொடியூசருக்கு சம்மந்தம் கிடையாது. இதுக்கு மேலே ஆடியோ ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு இதெல்லாம் ப்ரொடியூசருக்கு லாபம் தான். சில ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இந்த ரைட்ஸை எல்லாம் கணக்கில் வச்சு தான் எடுத்த பட்ஜெட்டை விட கம்மியாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்பாங்க. சில சுச்சுவேஷன்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நிறைய லாஸ் வந்தால் ப்ரொடியூசர் ஷேர் பண்ணிப்பாங்க. நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் ப்ரொடியூசர் ஷேர் பண்ணிப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு சேஃபாக இருக்கிறது தியேட்டர் ஓனர்ஸ். படம் ஓடட்டும் ஓடாமல் போகட்டும், இவங்க ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இவங்க டபுள் சேஃப். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த மொத்த ப்ராசஸில் ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான். ப்ராஃபிட் வந்தாலும் இவருக்கு தான், லாஸ் வந்தால் தலையில் துண்டு விழுறதும் இவருக்கு தான். தியேட்டர் ரெண்ட் ரிகவர் பண்ணுற அளவுக்கு கூட படம் ஓடலைன்னா இவரோட கை காசு போட்டு தான் ரெண்டு கட்டணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னை சிட்டி, மொத்த சிட்டியும் இதுக்குள்ளே தான் வரும். செகண்ட் வந்து என்எஸ்சி,
என்எஸ்சினா நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு செங்கல்பேடு. நார்த் அண்ட் சவுத் ஆர்காடுனா கடலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் இதெல்லாம் வரும். மூணாவது வந்து கோவை, கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரிஸ் திருப்பூர் கோவைக்குள்ளே வரும். நாலாவது வந்து சேலம், சேலம்னா சேலம் சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இதெல்லாம். அஞ்சாவது வந்து டிடி, திருச்சி தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் திருவாரூர் பெரம்பலூர் கரூர் அரியலூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் வரும். ஆறாவது வந்து எம்ஆர், மதுரை ராமநாதபுரம் சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸு சிவகங்கை தேனி திண்டுக்கல் இதெல்லாம் வரும். ஏழாவது வந்து டிகே, டிகேனா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி. அடுத்து வந்து அதர் ஸ்டேட்ஸு கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் மும்பை இதெல்லாம் வரும். ஃபைனலாக எஃப்எம்எஸ், எஃப்எம்எஸ்னால் ஓவர்சீஸு மலேசியா சிங்கப்பூர். இப்போ ஒரு படத்தை ஹிட்டு ஃப்ளாப்பு சூப்பர் ஹிட்னு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் 100 கோடி வச்சு வாங்கினார்னா டேக்ஸு ரெண்ட் எல்லாம் போக ஃபைனல் ஷேர் கலெக்ஷன் ஒரு 150-200 கோடி வந்துச்சுன்னா அது சூப்பர் ஹிட்டு பம்பர் ஹிட்டு மெகா அல்ட்ரா ஹிட்டு என்ன வேணால் சொல்லி போஸ்டர் போட்டுவாங்க. ஒரு 100 கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணால் அது ஹிட்டு படம், 90 கோடி அந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் அது ஆவரேஜ், 90 கோடிக்கு கீழே கலெக்ட் பண்ணால் அது ஃப்ளாப்பு, 50 கோடி அந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் அதை டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ப்ரீவியஸ் இண்டஸ்ட்ரி ரெக்கார்டை பிரேக் பண்ணால் அதை ஆல் டைம் ஹிட்டு இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கின காசு அளவுக்கு படத்தோட ஷேர் கலெக்ஷன் வந்தால் அதை பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ காய்ஸ், பை.